ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிரோ 2011 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, உங்களுக்கு இன்ஜின் வந்து ஏர்லாக் ஆகி ஆஃப் ஆகுது, அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஹேண்ட் பம்ப்லேயே தெரியும், ஃபியூல் டேங்கில் ஏதாவது பிளாக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பம்ப்பு செக்ஷன் அதுவே வந்து நீங்கள் நம்ம கையை இழுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் ஹேண்ட் பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஹேண்ட் பம்ப் ஃப்ரீயாக உள்ளே போயிடும். இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க்லேருந்து வர லைனில் வந்து பிளாக் இருக்குது. இப்போ டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணேன், ஆனால் அந்த இடத்துல வந்து பிளாக் இல்லை, ஃபியூல் ஃபில்டர் கிட்ட தான் இந்த இடத்துல தான் பிளாக் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு கூட இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லாக் ட்ரபிள் தான் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனோட போல்டு, இந்த போல்டுக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல்டுலாம் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது, ஆனால் பைப்பில் பாருங்கள் எவ்வளோ பிளாக் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பிளாக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டீசலோட ஃப்ளோ வந்து சரியாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏர் அடிக்கிறேன், ஏர் அடிக்கும்போது உள்ள இருக்குது எல்லாமே வெளியே வரும். ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளோ வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. போதும் சார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்ட் ஆகுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லாக் ட்ரபிள் சரியாயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐலிங் கரெக்டான பொசிஷனில் வரும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐலிங் ஏறி ஏறி இறங்கும், ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே இன்ஜின் ஆஃப் ஆகும். இந்த ஓல்டு டைப்பு டீசல் ஃபில்டர் இந்த டைப்பில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பிளாக் ஆகிடுச்சுனாவே இந்த கம்ப்ளைண்ட் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.